அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு. இப்ப நீல வாட்டில் இப்படி வெட்டி வச்சிருக்கேன், நீங்கள் அது மாதிரி வெட்டிக்கோங்க. ஆனியன் 2, பிரிஞ்சி இலை 1, கல்பாசி சிறிதளவு, அன்னாசிப்பூ, பட்டை, ஏலக்காய், பாதாம், முந்திரி 10 எடுத்து வச்சுருக்கேன். இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அப்படி வச்சுருக்கேன். அப்புறம் அரைச்சிருவேன் இது ரெண்டையும். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், இறைச்சிக்கறித்தூள் 1/2 ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன். இதில் வந்து சோள மாவு, அரிசி மாவு, கடலை மாவு, கோதுமை மாவு எல்லாம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, ஆயில். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாத்திரம் சூடாயிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். முதல்ல வந்து உருளைக்கிழங்கை பொறிச்சு எடுத்துக்கிறணும். பொறிக்கிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து பொறிக்கணும். இப்போ உருளைக்கிழங்கை போட்டணும். பாருங்க, இது மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிறணும். எப்படி வறுவல் செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, பாத்திரம் சூடாயிடுச்சு, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். பட்டை, கல்பாசி, அன்னாசிப்பூ, ஏலக்காய், சீரகம், பிரிஞ்சி இலை போட்டுட்டு அடுத்து வெங்காயத்தை போடணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து கரம் மசாலா போடணும், மஞ்சத்தூள், இறைச்சிக்கறித்தூள், பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ உருளைக்கிழங்க போட்டுடணும். நல்லா அப்படி கிண்டணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இருக்க மட்டும். இப்போ கொஞ்சமாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் உருளைக்கிழங்கில், நல்லா குறைவாக சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் அந்த பாதாம் முந்திரி வந்து அரைச்சி வச்சுருக்கேன், இப்போ அதை சேர்க்குறேன். பாதாம் முந்திரி சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக அந்த கலந்து வச்ச பவுடரில் 2 ஸ்பூன் போட்டு அப்படியே கிண்டணும். இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இது பண்ணிட்டு, இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் பாத்திரத்தில் மாற்றுறேன். உங்களுக்கு தேவைன்னா உரப்பு அதிகமாக தேவைன்னா போட்டுக்கோங்க. நானாக வந்து உரப்பு குறைவாக போட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் யாரும் உரப்பு ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் குறைவாக போட்டிருக்கேன்.
பாருங்க உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இதில் எதுவும் டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.